வடக்கம் நேர்களை தீபம் தொலைக்காட்சியின் செய்தி தொகுப்பு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்றும் பல நாட்டினுடைய முக்கியமான செய்திகள் முக்கியமான செய்திகளுடைய விரைவான பார்வை காட்சிப்படுத்துதல்களோடு நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக பிரதமர் ராணுவ விக்ரம் சிங்குவின் இடைக்கால அரசாங்கத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எந்த அமைச்சுக்களையும் வைத்திருக்க மாட்டார் என்றும் பாதுகாப்பு அமைச்சையும் விட்டுக் கொடுப்பார் என்றும் கொழும்பு ஆங்கில வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது புதிய அமைச்சரவை அதிகபட்சமாக இருபது பேருக்குள் மட்டுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கமைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் பதினெட்டு அமைச்சர்கள் பணியாற்றுவார்கள் ஏற்கனவே நான்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய அமைச்சரவைக்கான அமைச்சுகள் ஒதுக்கீடு மற்றும் சில அமைச்சுகளை இணைப்பது குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாளை நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னர் புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தில் எதிர்வரும் பதினெட்டாம் நாள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் கடந்த முறையைப் போலவே அரசுபடிகளால் கெடுபிடிகளும் முட்டுக்கட்டைகளும் உருவாக்கப்பட்டு வருவது புதிய பிரதமரின் ஆரோக்கியமான அரசியல் அணுகுமுறைக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த காலத்தில் சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் தமிழர் தரப்பில் வெளிப்படுத்தப்பட்ட ஆதரவும் அனுசரணையும் நன்கறியப்பட்டவை ஆயினும் அவர் பிரதமராக இருந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சில கசப்பான ஏமாற்றங்கள் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த போதிலும் அவர் தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்கள் காத்திரமாக இருந்ததில்லை இந்த பின்னணியில் திடலுக்கு ஒரு நீதி முள்ளிவாய்க்காலுக்கு வேறு நீதி என்ற பாரபட்சமான பார்வை அவரிடம் இருக்க மாட்டாது என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் எனவே நீதியான அணுகுமுறையை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் விடயத்தில் கையாள்வதற்கு அவர் உடனடியாக முன்வர வேண்டும் நாம் கோருகின்றோம் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகள் தொடர்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது புதிய பிரதமருக்கு ஓர் அக்கினி பரீட்சியாகவே இருக்கும் அதில் அவர் தேறுவதே அல்லது தவறுவதோ தமிழ் மக்களின் அரசியல் சிந்தனைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தீரும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என்றும் ஸ்ரீகாந்தா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் நிதி உதவிக்காக நட்பு நாடுகளின் தூதுவர்களிடமிருந்து நல்ல பதில் கிடைத்துள்ள போதும் ஒப்பந்தங்களை இறுதி செய்ய மூன்று மாதங்கள் ஆகலாம் என்று பிரதமர் விக்ரம் சிங் தெரிவித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் நேற்றும் பல நாடுகளின் தூதுவர்களுடன் பேசியதாகவும் பிரதமர் விக்ரமசிங்க காணொலி மூலம் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் பதில்கள் நன்றாக உள்ளன ஆனால் அவர்களிடம் நமது நிலைமையை சொல்லி ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இதை செய்து முடிக்க இரண்டு முதல் மூன்று மாதங்கள் ஆகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் பற்றாக்குறை திட்டமிடல் இல்லாமையால் ஏற்பட்டுள்ளது என்றும் நிதி உறுதிப்பாடின்மையால் ஏற்படவில்லை என்றும் பிரதமர் அணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டினார் எரிபொருள் மற்றும் உரம் குறித்து இரண்டு நாட்களாக மதிப்பாய்வு செய்யப்பட்டது நாங்கள் தயாராக இல்லை என்பதை இது காட்டுகிறது நாங்கள் பற்றாக்குறை மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்த சில வாரங்களில் நாம் மிகவும் கடினமான காலத்தை எதிர்கொள்வோம் இந்த பொருளாதார நெருக்கடியை நாம் ஒன்றாக சமாளிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் அதன் பின்னர் எமது நடுத்தர மற்றும் நீண்ட கால எதிர்காலம் சிறப்பாக அவையும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் நாங்கள் பேசியுள்ளோம் ஒன்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திர வர்த்தக விலையங்களில் இராணுவம் பாதுகாப்பை பெறப்படுத்தியிருக்கிறது அனைத்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் தொழிலாளர்களை அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தடையின்றி கொண்டு செல்வதற்கு வசதியாகவும் போலீஸ் மற்றும் இராணுவத்துடன் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளதாக உள்ளது முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது போலீஸ் இராணுவம் மற்றும் கடற்படை ஆகியவை சுதந்திர வர்த்தக வலயங்களுக்குள் நகர்ந்துள்ளதாக முதலீட்டு சபை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் முதல் போராட்டக்காரர்களின் குழுக்கள் சுதந்திர வர்த்தக வளாகத்திற்குள் நுழைந்து அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு வெளியே வந்து போராட்டத்தில் பங்கேற்குமாறு தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுத்ததால் அங்கு செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் மற்றும் சொத்துக்களுக்கு அதிகபட்ச பாதுகாப்பை வழங்க உற்பத்தியாளர்கள் சங்கம் தொழிற்சங்கங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே பேச்சுகள் நடத்தப்பட்டன இதையடுத்து கடந்த சனிக்கிழமை முதல் இராணுவ பிரசன்னத்துடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வலயங்களில் நடவடிக்கைகள் வளமை போன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் பதவிக்கு நாடாளுமன்றில் நாளை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது பிரதி சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன மற்றும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ச ஆகியோர் பிரதி சபாநாயகர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதவாச தனது டுவிட்டர் பக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன இந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் என தெரிவித்துள்ளார் கட்சி கலந்துரையாடலை தொடர்ந்து சிலங்கா பொதுஜன பெருமணவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் அஜித் ராஜபக்ச அந்த பதவிக்கு பரிந்துரைத்துள்ளார் இந்நிலையில் பிரதி சபாநாயகரை நியமிப்பது தொடர்பான நாளை நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பதவிக்கு இருவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதி சபாநாயகர் பதவிக்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை காலமும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு உரிய மதிப்பீடுகளோ விசாரணைகளோ நிவாரணங்களோ வழங்கப்பட்டதா என இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் காளிமுகத் திடலில் மேற்கொள்ளப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நிவாரணம் வழங்கும் அரசின் அறிவிப்பு தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தமிழர்கள் மீது அரசு அனுசரணையுடன் பாரிய வன்முறை தாக்குதல்கள் கட்டவிழ்த்துவிடப்பட்டன இதன்போதும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதுடன் தமிழர்களின் உடைமைகளும் சேதமாக்கப்பட்டன குறித்த வன்முறைகளில் இருந்து தமிழர்கள் தம்மை தற்காத்துக் கொள்ள தனிநாடு கோரி இலங்கை படையினருக்கு எதிராக மேற்கொண்ட ஆயுத போராட்டத்தில் வடக்கு கிழக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு அவர்களின் சொத்துகள் சூறையாடப்பட்டு அவர்களின் குடும்பங்கள் ஏதுமற்றவர்களாகவும் எஞ்சியவர்கள் உயிரை கையில் பிடித்தபடி நெருக்கதியாகி நடுத்தரவுக்கு வந்தனர் இறுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதுடன் பெருமளவான தமிழர் உடைமைகள் இழக்கப்பட்டன இவை தொடர்பாக அன்றிலிருந்து இன்று வரை எந்தவிதமான விசாரணைகளோ நிவாரணங்களோ எமது தமிழ் மக்களுக்கு கிடை ஆனால் அரசாங்கத்தின் தவறான அணுகுமுறை மற்றும் பொருளாதார கொள்கையால் அரசுக்கு எதிராக கோத்தா கோக்கமோ போன்ற போராட்டங்கள் எழுந்தன இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு அரசாங்கம் தமது கட்சி குண்டர்களை அமைதியாக போராடி கொண்டிருந்தவர்கள் மீது ஏவிவிட்டு வன்முறையை தூண்டியது இந்த வன்முறையால் ஆளும் கட்சியினரின் பல வீடுகள் எறியூட்டப்பட்டதுடன் அவர்களது அலுவலகங்களும் வாகனங்களும் தீயிடப்பட்டன ஆளும் தரப்பு அமைச்சர்களின் வீடுகளில் வீடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான எரிவாயு கொள்கலன்களும் பெட்ரோல் டீசல் விரல்களும் நூற்றுக்கணக்கான நெல் மூடைகளும் உரமுடைகளும் குண்டர் கூட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த சாராய போச்சல்களும் பொதுமக்களால் மீட்கப்பட்டது ஒரு நாளில் நடைபெற்ற இந்த கலவரத்தில் ஏறத்தாழ இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெறுபதியான சொத்துகள் அளிக்கப்பட்டதாக அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இதில் சொத்துக்களை இழந்த பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் என்ற வகையிலும் மேலும் பெரும்பான்மை சிங்கள தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையிலும் அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் துரிதகதியிலான ஏற்பாடுகளை செய்ய முன் வந்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் சிங்கள மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நலன்களில் காட்டுகின்ற அக்கறையை தமிழ் மக்கள் மீது காட்டுவதில்லை என்பதும் இவ்வளவு அழிவுகளுக்கு பின்னரும் எதிர்நோக்கி இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு அரசாங்கத்தின் தமிழ் விரோத செயல்பாடே காரணம் என்று தெரிந்த பின்னரும் இலங்கை அரசாங்கம் இன்னமும் தமிழர் விரோத செயல்பாட்டையே உயர்த்தி பிடிக்கின்றது என்பதும் தமிழ் தேசிய இனத்தை தனது கால்களின் கீழ் அடிமைகளாக வைத்திருப்பதையே விரும்புகிறது என்பது தெளிவாகின்றது என குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்திருக்கிறது நேற்று இடம்பெற்ற கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இணையவளையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் மாவி தா சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தன் கருணாகரம் எம் ஏ சுமந்திரன் பாவண்ணா சத்தியலிங்கம் ஆர் இராகவன் குசுரேன் ஆகியோர் பங்கு பெற்று இருந்தனர் இதன்போதே ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரதமர் ரணில் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பில் பின்னர் தீர்மானிக்க உள்ளதாகவும் ரணில் புதிய பிரதமர் ஆகியுள்ள சூழலில் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு

பதினெட்டு பேர் கொண்ட புதிய அமைச்சரவைக்கான எஞ்சிய நியமனங்கள் எதிர்வரும் பதினெட்டாம் நாளின் பின்னர் வழங்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுகாதாரம் விவசாயம் மற்றும் கல்வி ஆய்வு துறைகளுக்கு ஏற்கனவே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் பரிந்துரைக்கப்பட்ட பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே இலாக்காக்கள் இருக்கும் என்றும் அந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதே வழி புதிய கல்வி அமைச்சராக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த நியமிக்கப்பட உள்ளார் விவசாய அமைச்சர் பதவியை குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன ஜாபாவிடம் ஒப்படைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சுகாதார அமைச்சர் பதவிக்கு பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் சிறிபாலடி

தொடர்பான நெருக்கடிகள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேடு குழுக்களின் அறிக்கையை பிரதமர் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலிதா ரங்கே பண்டார கையப்பமிட்ட குறித்த அறிக்கையில் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் தொடர்பாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிப்பதற்காக ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்களை குழு அழைத்துள்ளது குறித்த குழுவின் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதுடன் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விரிவான செயல்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் நன்மைகள் குறுகிய காலத்தில் மக்களுக்கு கிடைக்கும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வரை எந்த நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கக்கூடாது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் மொழிவாய்க்கால் நினைவேந்தலை தனிநபர்களாக வீடுகளில் நினைவு கூட்டாக நினைவு கூற அப்போது தடை விதிக்கப்பட்டது தற்போது ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பின்னர் குறித்த நினைவேந்தலை மேற்கொள்ளலாம் என அறிவித்திருந்தார் இதனை தமிழ் மக்கள் வெற்றியாக நினைக்க கூடாது இது எமக்கான வெற்றி இல்லை இது அவர்களின் தயவில் வாழ்கின்ற நிலைக்கு தமிழ் மக்களை முடக்கி இருக்கின்றார்கள் என்பதைக்கு வெளிக்காட்டுகின்றது முதுகெலும்பில்லாத இந்திய அரசு

சுமந்திரன் கொஞ்சம் நாசுக்காக அரசாங்கத்துடன் இணைய மாட்டோம் ஆனால் தவிசாளர் பதவியினை ஏற்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் பெரும் தேசியவாதியான விக்னேஸ்வரன் ஐயா தான் அமைச்சர் பதவி ஏற்க தயார் என கூறியுள்ளார் தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற கட்சிகளும் கூட இன்றைய தினம் இனப்படுகொலையாளியின் ஆட்சிக்கு முண்டு கொடுக்கப் போகின்றார்கள் எனவே உரிமைகளை உறுதிப்படுத்தாத ஒரு நடவடிக்கைகளுக்கும் எந்தவொரு அரசாங்கத்திற்கும் தமிழ் மக்கள் ஆதரவு வழங்காது பேரம் பேசி எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையினை உருவாக்கி நகர வேண்டும் என தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் அமைய நாடளாவிய ரீதியில் இன்று நாளை அதிகாலை ஐந்து மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்டு எழுத்தப்பூர்வ அனுமதியின்றி பொதுச்சாலை புகையுத விதிகள் பொது பூங்கா பொது விளையாட்டு மைதானம் கடற்கரைகள் அல்லது பொது இடங்கள் என்பவற்றில் யாரும் தங்குவதற்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சு பதவிகளை ஏற்காமல் தேசிய சபை மற்றும் பாராளுமன்ற குழுக்களின் ஊடாக அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்க பத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் குழு இணக்கம் கண்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் எதிர்கால முயற்சிகளுக்கு உதவுமாறு பத்து கட்சிகளின் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக கட்சி தலைவர்கள் மற்றும் பதினைந்து பாராளுமன்ற குழுக்களை கொண்ட தேசிய சபையொன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பிளா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பொறுப்பை ஏற்று அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமென குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மக்கள் கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன தெரிவித்திருந்தார் இதேவேளை விரைவில் இடைக்கால வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் முறை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சிக்குள் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது முன்னதாக கட்சியின் மத்திய குழு அரசுக்கு ஆதரவளிப்பதில்லை என முடிவு செய்திருந்தது எவ்வாறாயினும் நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்காவிட்டால் தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க நேற்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசிரி ஜேசவ் முன்னாள் பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பல மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துஸ்மந்த மித்ரபால ஆகியோர் இன்று காலை பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவை சந்தித்துள்ளனர் எவ்வாறாகினும் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மகிந்த அமரவீர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் நிமல் சிறிபால டி சில்வா தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலா டி சில்வா ஆகியோர் குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் முன்னாள் பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய ஆகியோருடனான கலந்துரையாடலின் பின்னர் சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள்

இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலிஸ்மா அதிபர் பதவியில் இருக்கும் நிலையில் அவரிடம் விசாரணை நடத்துவதில் அர்த்தமில்லை எனவும் அவரை பதவி நீக்கம் செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் குறித்த வன்முறைக்கு மூளையாக செயற்பட்டவர்கள் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோரே என தெரிவித்த அவர் கோட்டா கோகமோவை தாக்கியவர்களை கைது செய்யும் நோக்கில் அடுத்த கட்ட சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இருதய நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் வைத்தியர் சஞ்சீவ முனசிங்க தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நோயாளர்களுக்கான மருந்துகள் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்குவவர்களுக்கு நான்கு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் அவர்களுக்கு முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபா பாக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பதினான்கு அத்தியாவசிய மருந்துகளில் இரண்டு மருந்துகள் மருத்துவ வளங்கள் பிரிவில் இல்லை எனவும் அதில் ஒன்று இதே நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்து எனவும் அதற்கு மாற்று மருந்துகள் இருப்பதாகவும் சுகாதார செயலாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வெறி நோய்க்கான மருந்து தற்போது காலாவதியாகி விட்டதாகவும் அதற்கு மாற்று மருந்து இல்லை என்றும் ஆனால் தனியார் துறையிடம் உள்ளது என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் தலைவர் மே ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்களில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரணை நடத்த விசேட தூதுவரை நியமித்திருக்கின்றார் இத்தாக்குதல் காரணமாக கோட்டாகம்மவில் உள்ள நூற்றி எண்பத்தி ஆறு கட்டிடங்களில் இருபத்தி ஆறு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கோட்டாகம்மாவில் தங்கியிருந்த நானூறுக்கும் மேற்பட்டவர்களில் நாற்பத்தி மூன்று பேர் மட்டுமே காயமடைந்துள்ளதாகவும் ஆணைக்குழுவில் வந்துள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற கலவரம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை முன்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவது தொடர்பில் ஆராயும் வகையில் பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் வஜிட அபிவர்த்தன மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த தகவலை இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது நிதியமைச்சு மற்றும் துறை சில தீர்மானங்கள் காரணமாக எதிர்காலத்தில் இந்நிலை உருவாகலாம் என இறக்குமதியாளர்கள் சங்கம் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்த சுற்றறிக்கைகளை ரத்து செய்ய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் குறித்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் டொலர் தட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை மீட்க முடியாதுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த வஜ்ர அபிவர்த்தனா அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பிலான துரித அறிக்கை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் புதிய அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க சஜித் அணி இடங்கியுள்ளது பொருளாதாரத்தை மீண்டெடுக்கும் முற்போக்கான தீர்மானத்திற்கே ஆதரவு என ஐக்கிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அந்த வகையில் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியின் பார்வையோடு தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்தி தொகுப்பும் நிறைவுக்கு வருகிறது என்றும் பல முக்கியமான செய்திகள் அமது விரிவான பார்வையோடு நீங்கள் பார்த்தீர்கள் மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையில் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்